வணக்கம் நண்பா, உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்பீட் கம்மியாக இருக்கா? ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணால் கூட ஓப்பன் ஆகிறதுக்கு லேட் ஆகுதா? ஹார்ட் டிஸ்க் எப்போ பார்த்தாலும் ரெட் கலரில் ஃபுல்லாக டேட்டா இருக்கிற மாதிரி காட்டுதா? ஆனால் அதில் நீங்கள் கண்டிப்பாக டேட்டா இருக்காது. ஸோ அப்போது அந்த மெமரி எல்லாம் எங்கே தான் போகுது? ஆமாங்க, இந்த வீடியோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் கம்ப்யூட்டரை இப்போ ஒர்க் ஆகிறத விட 2 மடங்கு ஸ்பீடாக ஒர்க் ஆக வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்பெல்லாம் புது புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதுக்கான இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் என்னோடய கம்ப்யூட்டர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டோ சி அந்த விண்டோ வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், நான் 4-5 வாட்டி. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 GB இருக்குது, மற்றெல்லாம் ஓரளவுக்கு நார்மல் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ விண்டோ ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டோ ஓப்பன் பண்ணாவே ரொம்ப லேட் ஆகும். ஸோ அப்படி எப்படி ஸ்பீடாக ஒர்க் பண்ண வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேச் மெமரியெல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கமாண்ட் மோடில் பர்சன்டேஜ் டெம்ப் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். ஸோ உங்களோட விண்டோஸ் 6 அழுத்திக்கவங்க, நீங்கள் வந்து கமன் ரன் இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் டெம்ப் பர்சன்டேஜ் அப்படின்ட்டு அடிங்க. ஸோ டெம்ப்புங்கிறது டெம்பரரி ஃபைல்ஸ் தான், அந்த பர்சன்டேஜுங்கிறது அது ஒரு கமன். ஸோ இதில் பாருங்கள் என்னோடய எத்தனை ஃபைல்ஸ் வந்து கேட்ச் மெமரியாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் டிலீட் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாகவே டிலீட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் டிலீட் பண்ணுறேன் பாருங்கள், கிட்டத்தட்ட அதே வந்து பார்த்திங்கன்னா 45-54 ஒரு 70 MB பாருங்கள் இன்னும் போய்கிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பரரி ஃபைல் வந்து முக்கியமாக அந்த கேட்ச் மெமரி வந்து இதில் தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு வீக்லி ஒன்ஸாவது வந்து இதை வந்து நீங்கள் டிலீட் பண்ணணும். ஸோ ஒரு சில ஃபைல்ஸ்லாம் டிலீட் ஆகாது. ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்கிப்புன்னு கொடுத்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்டு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் வெறும் டெம்ப்புன்னு மட்டும் நீங்கள் அடிக்கணும். ஸோ அந்த பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் வெறும் டெம்ப்புன்னு மட்டும் அடிங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான கேட்ச் மெமரி தான், டெம்பரரி ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் டிலீட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராமை எப்படி வந்து பர்ஃபெக்டாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நீங்கள் கண்ட்ரோல் பேனில் ஓப்பன் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாததெல்லாம் எது எது இருக்கோ நீங்கள் வந்து அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த சைபர்லிங் பவர் ஹெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வந்து அதை நான் யூஸ் பண்ணுறதில்ல. அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெமரி வந்து பாருங்கள், ஸோ 978 MB அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 10 நாள் இல்லை அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மாதத்துக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிங்க. உங்களுக்கு மெமரி வந்து உங்களுக்கு லோ ஆகும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களுக்கு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து இந்த சைபர் லிங்க் ஃபோட்டோ டைரக்டர் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 GB அரௌண்ட் வந்துடுது. ஸோ அதனால் அதையும் நான் வந்து டெலீட் பண்ணுறதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபைல்ஸை மட்டும் வச்சுட்டு மற்ற ஃபைல்ஸ்லாம் நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதுலேயே இப்போ 1 GB 2 GB அப்படின்னு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஒரு 10 சாஃப்ட்வேர் 20 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 GB வந்து உங்களுக்கு சீல வந்து ஃபுல்லாகிடும். ஸோ அப்போ வந்து பாருங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ பாருங்கள் என்னோடய சீரியலில் வந்து 25.1 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இப்போ இந்த சைபர் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டையுமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் 25.8 காட்டுது. ஸோ இவ்வளோ தான், நீங்கள் ஒவ்வொரு ஃபைலும் ரெடியூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஃபுல் ஸ்பீடாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் அந்த ஃபைலை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ஓகே எனக்கு அது வந்து சீலேருந்து போயிடுச்சு, நான் அதை எடிட் பண்ண ஃபைலு அதில் ஒர்க் பண்ண ஃபைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபைலும் டெலிட் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ பாருங்கள் நான் சைபர் லிங்கில் வந்து ஏற்கனவே எடிட் பண்ணி வச்ச ஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரவுண்ட் ஒரு 5-6 GB வருது. ஸோ அது எனக்கு தேவையில்லாததான். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் சீல 25.8 இருக்குது. ஸோ இதை நான் டோட்டலாக டெலீட் பண்ணிட்டு சீல போய் காட்டுற பாருங்கள், மொத்தம் 32 GB வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. சரி ஓகே, நீங்கள் டெலீட் பண்ணுற ஃபைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்ளிங் பின்னில் போய் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்ளிங் பின் இருக்கிறத நீங்கள் வந்து டிலீட் பண்ணணும். நீங்கள் ரீசைக்ளிங் பின்னை டிலீட் பண்ணாவே போதும். பாருங்கள் இங்கே முதல்ல வந்து 28 இருந்துச்சுங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 32.5 GB, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 GB பக்கம் உங்களுக்கு கிளியராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் MS config அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க. அடிச்சிங்கன்னா ஒரு ஸ்டார்ட்அப், நீங்கள் இப்போ உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் நார்மலாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னா என்னென்ன ஃபைல்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகணும், எப்படி வந்து ஒரு எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு லோட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே கேட்கும்.
ஸோ என்னோடது வந்து நீங்கள் நார்மல் செட்டப்பில் கொடுத்துக்கோங்க. அடுத்து சர்வீஸ் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரன்னிங்கில் இருக்குது, இதெல்லாம் ஸ்டாப்வுட்டில் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ஏ பவர் மிரர் அப்படின்ட்டு இருக்குங்களா, ஸோ அதை வந்து நான் அன்டிக் பண்ணிடுறேன். ஸோ அதை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. மற்றபடி இந்த ஒண்டர் ஷேரு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனால் தான் வந்து லோட் ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வேணுங்கிறத நீங்கள் டிக் பண்ணிவிட்டு வேணாங்கிறத வந்து அன்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமாகவும் உங்களுக்கு நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீட் ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் லேட்டரும் கொடுத்துக்கலாம், இல்லை ரீஸ்டார்ட் வேணுனாலும் இப்போயே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேம் ரன் கமாண்டில் services.msc அப்படின்னு சொல்லிட்டு டைப் அடிக்கணும். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸோட விண்டோ வந்து, அதாவது உங்கள் லேப்டாப்பில் என்னென்ன பேக்ரவுண்டில் சர்வீசஸ் நடக்குதோ அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை சர்வீசஸ் என்னோடய லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் எனக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு வேணாங்கிறத வந்து நான் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். ஸோ விண்டோஸ் அப்டேட் வந்து என்னோடய பைரேட்டட் வயஸ் தான். ஸோ விண்டோஸ் அப்டேட்டுக்குள்ளே போயிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிட்டு அந்த ஆட்டோமேட்டிக் இருக்கிறத வந்து மேனுவலாக மாற்றிக்கிறேன். ஸோ நான் அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே போய் கிளிக் பண்ணால் மட்டும்தான் வந்து எனக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகும். அது வரைக்கும் அந்த சாஃப்ட்வேர் வந்து ஸ்டாப் பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இதில் எது இதெல்லாம் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் தான் இருக்கும். நீங்கள் ஒரு புது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே பதிவாயிடும். இப்போ சொல்லப்போனால் நீங்கள் ஒரு ஆட்டோ கேட் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணும்போதே அந்த ஆட்டோ கேட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் தான் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்ருக்கும். ஸோ அது மூலியமாக உங்களுக்கு சிஸ்டம் ஸ்லோ ஆகும். ஆனால் நீங்கள் வந்து எப்போயோ ஒரு வாட்டி தான் அந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் அந்த ஆட்டோ கேடை வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனுவல்னு மாற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் எப்போ வந்து அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பேக்ரவுண்டில் ரன் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்டிவைரஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இதெல்லாம் வந்து சிஸ்டமில் இருக்கிற ஜங்க் ஃபைல்ஸு இல்லை வைரஸ் ஃபைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்பீட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆன்டிவைரஸை வந்து பைரேட்டட் போடுவீங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட்டை தான் போடுவீங்க. ஸோ அப்படி வந்து போடாதீங்க. ஏன்னா ஆன்டிவைரஸே நீங்கள் டூப்ளிகேட்டில் போட்டிங்கன்னா அவங்க பின்னாடி அதுக்குண்டான வைரஸ் வந்து ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது போட்டிங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் பேக்கையாவது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 1 இயர் பேக் வந்து பார்த்திங்கன்னா கேஸை நீங்கள் ஆன்லைனில் எடுத்திங்கனாவே 450-500 அந்த ரேஞ்சுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 இயர் பேக்கு நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 400 கொடுத்துட்ருக்கேன் கஸ்டமர் டீலர் எல்லாத்துக்குமே வந்து. ஸோ உங்களுக்கு யாருக்கா கேஸ் ஒன் பேக் 1 இயருக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா என்ன பிங் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் கீயை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அமௌண்ட் வந்து கூகுள் பேயில் எனக்கு சென்ட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் கீழே வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பு, இமெயில் இல்லை எதில் கீ வேணுனாலும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ், அதாவது கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போங்க. ஸோ எங்கள் சைடில் பாருங்கள் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ்னு இருக்குங்களா, ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ்ன்னு இருக்குங்களா, ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 4 விதமாக இருக்கும். விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் அப்பியரன்ஸு, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அப்பியரன்ஸ்னால் என்ன, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு விண்டோலாம் பாருங்கள் பழைய எக்ஸ்பி மாதிரி போய்டும். ஆனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோ கேட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்கே ஆகாது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் வந்து இதில் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் ஆகிட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஆனால் பேக்ரவுண்டில் தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து டிலேயாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பீடு வேணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரேம் வந்து மினிமம் ஒரு 4 GB அது இருக்கணும். அப்புறம் லோக்கல் டிஸ்க் சி அப்படின்னு சொல்லிட்டு ஓஎஸ் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 GB நீங்கள் மினிமம் பிரிச்சுட்டு அதில் ஒரு 40 GB வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஸ்பேஸ் வச்சுருந்தா தான் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீடு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேமோட ஹெல்த் கண்டிஷன் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ அந்த ரேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் ப்ரோக்ராம்ஸ் அந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் மெமரி டயக்னஸ்டிக்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ரீஸ்டார்ட் நவுன் கொடுத்து செக் ப்ராப்ளம் கொடுங்க. இல்லைனா நீங்கள் மறுபடியும் ஆன் பண்ணும்போது அந்த செக் ஃபார் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் டைம் ஐ ஸ்டார்ட் மை கம்ப்யூட்டர் இருக்குங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வந்து நான் டிரெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இப்போ ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் என்னோடது வந்து ஓவராலாக 2 ப்ராசஸ் இருக்குது. 2 ப்ராசஸுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுவுமே வந்து ரேமில் கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கீழேயே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும் ரேம் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் மாற்றுங்க, அப்போ தான் வந்து ஸ்பீடாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ நீங்கள் அடிக்கடி வந்து இந்த ரேமும் ஸ்பேஸ் வந்து கிளியர் பண்ணுறது வந்து அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆகுது பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்பீடு வந்து கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ இது போக உங்களுக்கு வேறு எந்த மாதிரியெல்லாம் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விக்னேஸ்வரன்.